வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவி குணாளன். துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஜயதமிழி தலைமையில் மாயிக்காவின் 78வது பேராளர் மாநாடு, டத்தோஸ்ரீ சரவணன் தகவல். மாயிக்காவின் பேராளர் மாநாடு வரும் செப்டம்பர் 15 காலை 9 முதல் மாலை வரை ஷாலாம் IDCC மண்டபத்தில் நடைபெறவுள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஜயதமிழி மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கவிருப்பதாக அதன் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ சரவணன் கூறினார். இம்மாநாட்டில் கிட்டத்தட்ட 1400 பேராளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் என்று மொத்தம் 1700 மேற்பட்டோர் கலந்து கொள்ளவிருப்பதாக செய்தியாளர் சந்திப்பில் டத்தோஸ்ரீ சரவணன் அவர் தெரிவித்தார். இம்மாநாட்டில் கட்சியின் தேசிய தலைவர் தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கொள்கை உரை நிகழ்த்துவார். இம்மாநாட்டில் 2 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. மாநில பேரவைகள் போன்று கட்சியின் தலைமைத்துவத்திற்கு முழு ஆதரவு வழங்குவது முதல் தீர்மானமாகும். நாட்டில் 3R எனப்படும் இனம் மதம் ஆட்சியாளர்கள் குறித்து பேசுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. ஆனால் இந்து மதம் தொடர்பான விவகாரத்தில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் திருப்தி இல்லை. ஆகையால் அரசாங்கம் எல்லா மதத்தினருக்கும் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு உள்ளதாக டத்தோஸ்ரீ சரவணன் தெரிவித்தார். இம்மாநாட்டில் கட்சியின் எதிர்கால சவால்கள் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இவை அனைத்தும் தேசிய முன்னணி தலைவருமான டத்தோஸ்ரீ ஜயதமிழி அதிகாரப்பூர்வ பார்வைக்கு செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. மாயிக்காவின் இந்த 78வது பேராளர் மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.